இந்த ஒப்பந்தக்காரர் இங்க இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். அந்த நேரடியா இந்த சாலை அமைக்கக்கூடிய பணி உரிய அனுமதி இன்றி நடைபெறுகிறதா அல்லது அதற்கான சான்றிதழ் ஏதேனும் இருக்கிறதா என்பதை அவரிடமே கேட்போம். ஏனென்றால் தற்பொழுது அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது அவர்கள் யாரும் தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் இந்த ஒப்பந்தக்காரர் அவர்கள்ட்டயே கேட்போம். சார், இந்த ரோடு போட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு அரசாணை எதுவும் வச்சிருக்கீங்களா? நிலத்தை எடுக்கிறதுக்கு இது வச்சு எடுத்ததுக்கான ஆதாரத்தை ஏதோ ஏஐ அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து இந்த போர்டு வச்சு 3 மாதம் ஆகுது விவசாயத்துக்கு போர்டு வச்சு. அதுக்கப்புறம் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பயிர் வந்து 45 நாள் பயிர் தான். நாங்கள் மொத்தம் 6 கிராமத்தில் 5 கிராமத்திலும் எங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த பயிரெல்லாம் நாங்கள் எங்கள் ஆளுங்களை வச்சே நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்து, எந்த பயிர் மேலேயும் நாங்கள் மண்ணெல்லாம் கொட்டலை, சுத்தம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ஒர்க்கே பண்ணுறோம். எந்த பயிர் மேலேயோ இதுலேயோ வந்து நாங்கள் மண்ணெல்லாம் கொட்டலை. ஒர்க் ஆர்டரை கொஞ்சம் காமிங்களா? அப்படி எடுத்ததுக்கான ஆர்டரே இதோ இருக்குது. அதாவது இவர் ஒப்பந்தக்காரர் என்ன கூறுகிறார் என்றால், தற்பொழுது இந்த பயிர்களை இந்த இடத்தை எடுப்பதற்காக அரசு வந்து ஒப்புதல் அளித்துள்ளது. ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த சாலை அமைக்கக்கூடிய பணி நடைபெறுவதாக கூறுகிறார். இருந்த பொழுதிலும் இந்த சாலை அமைக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் நேரடியாக பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்க இடத்துலையும் எவ்வளோ லேண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆர்டர்ல இருக்குது. இல்லாமல் மற்ற கிராமத்தில் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தராங்க. இந்த கிராமத்தில் மட்டும்தான் இது மாதிரியான போராட்டம் நடக்குது, மற்ற கிராமத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் ஒர்க் இது பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கேயும் வந்து நாங்கள் வந்து எந்த இது மேலேயும் வயல் மேலேயோ இந்த ஒரு இது மேலேயோ பயிர் மேலேயோ நாங்கள் மண் கொட்டுறது கிடையாது. எங்கள் ஆளுங்களை வச்சு அதை பறிச்சுட்டு தான் நாங்கள் ரோடே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் அதிகாரிகிட்டையும் தகவல் சொல்லியாச்சு, அவங்களும் நேற்றுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. திரும்பவும் இன்றைக்கி போராட்டம் இது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் நேரடியாகவே பார்க்க முடியுது, இந்த வயலில் பச்சை பயிர் மேலேயே வந்து மண் கொட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது வந்து பச்சை வயல் கிடையாது, இது வந்து சுத்தம் பண்ணது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டி. நாங்கள் சொன்ன இடத்துல இப்போ இந்த 2 ஓனரும் எங்களுக்காக முன்னாடிலேருந்து நடாமலே விட்டுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதெல்லாம் வந்து நடலை. நீங்கள் எது பாரு கவர் பண்ணுங்களேன், உங்களுக்கு இந்த இடம்லாம் நடவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில முதலாளிகள் வந்து லேண்ட் ஓனர் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க, ஒரு சில பேர் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து முன்னாடியே வார்ன் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5 மாதங்களாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஏற்கனவே இந்த அரசாணை என்பது தங்களுக்கு வந்து விட்டது, நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணை. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது நிலத்தை எடுத்து இந்த பணி நடைபெறுவதாக இந்த இவர் தெரிவிக்கிறார். இருந்த பொழுதிலும் இளம் பயிர்கள் மீது நாங்கள் போடவில்லை, இப்போ இந்த பணி நடைபெறப் போகிறது, நடவு நட வேண்டாம் என 3 மாதங்களுக்கு முன்பே இங்கு அறிவிப்பு பலகை வைத்து உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். இருந்த பொழுதிலும் அந்த விவசாயிகள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம். ஏன்னா இந்த பயிர் நாங்கள் இளம் பயிர் மேலே இந்த வந்து போடலை, ஏற்கனவே பலகை வச்சுட்டோம், அறிவிப்பு பலகை, அதன் அடிப்படையில் பயிரெல்லாம் பிடிங்கிட்டு தான் போடுறோங்கிறாங்க. இந்த விவசாயிகள் சொல்லிட்டோங்கிறாங்க. இல்லை, எந்த விவசாயிக்கும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க, நீங்கள் எங்களுடைய செய்தியாளர்கள் நேராக பார்த்தீங்க, இது யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய். நேரடியாக நீங்கள் களத்தில் செய்தியாளர்கள் ஒன்றும் ஒளிமுறை இல்லாமல் தெளிவாக பார்த்துருக்கீங்க. பொய்யான தகவலை கொடுக்குறாங்க, பொய்யான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு பைசா கூட கொடுக்காம எங்கள் நிலத்தில் அத்துமீறி அடிக்கிறாங்க, ஒரு வன்முறையாக விவசாயிகளை கொண்டு போகிறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்கதுங்க. ஒரு ஒரு அரசு அலுவலர்கள் வந்து ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவங்க, அவங்க செயல்பட நல்லா இருக்குங்களா? எந்த 5 நாள் உண்ணாவதற்கு 4 நாளாக யார் வந்து பார்த்தா, யார் கேட்டால் எங்கள் துயரை தொடச்சாங்க? நடக்கிறது ஜனநாயக ஆட்சியா இல்லை வன்முறைகள் சர்வாதிகார ஆட்சியா? போலீஸுக்கு கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தவறாக பயன்படுத்துகிறாங்களா? தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஏற்கனவே சாலையே வேண்டாம், எங்க விளைநிலத்தை அடித்து சாலை போட மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்துருக்கோங்க. எங்க வேணாலும் சாலை போட்டுக்கலாம், கடை எங்கனாலும் இருக்கலாம், ஆனால் அந்த விவசாய நிலம் வேற எங்கேயும் பண்ண முடியாம இருக்கு. நஞ்சை நிலத்தெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் உரிமையே இல்லைங்க. இதுக்கு தீர்வு வந்து எங்களை நிலத்தை அழிக்க கூடாதுங்க, எங்களை வாழ விடுங்க, விவசாயத்தை வாழ வைங்க. ஏற்கனவே உள்ள பகுதியில் உள்ள சாலையை அகலப்படுத்துங்க.